हाय वेलकम टू माय चैनल उमा ब्राइडल स्टूडियो इंद वीडियो ला नम्ब मेहंदियोड सिक्स्थ क्लास पाक्क पोरोम इंद क्लास ला फ्लावर्सोड उल पगुदियिल एन्नेन्न मारि फिल्लिंग्स कुडुक्कलाम अप्पडिंगरद पाक्कलाम वांग वीडियो कुल्ल पोलाम इप्प ना ओरु नार्मल फ्लावर वरैय पोरेन सर्कल कर्व्स पोटे और लाइन फिल पन्रो नॉर्मला फ्लावर्स ला नम्ब पेटल्स पोड़ूं पोदु ईवना इरुकर्दुकाग इन्द मारी लाइन्स पोट्टु पोड़ूं लाइन पोड़ामलेयुं पोड़लां इत जस्ट और नार्मल फ्लावर पाक सिंपला कुछ ब्राडा काटक नाम पड़ोना कॉर्नर और तिक्लेन को पटल्स तिक्लेन कोटल्स डिफ्रेंस इला तिका तरी फ्लावर्स पाक इप्पन नार्मला नाम एप्पडी फिल पन्नुवोम अप्पडिंगरदु इप्पन ना पन्नी काट्रेन एक्चुअली इप्पडी दा नाम फिल पन्नुवोम नमक्कु तेरिंजदेल्लाम फ्लावर वंदु इप्पन फिल पन्नणुम उल्लार अप्पडिना इदु मारि दान पन्नुवोम इदु एल्लारुक्कुमे तेरिंज ओरु विषयम दान इप्पन इदु इल्लाम वेरे एप्पडी एप्पडिल्लाम फिल पन्नलाम अप्पडिंगरदु इप्पन नाम पार्क्कलाम जस्ट ओरु पेटल्स मट्टुम पोट्टिरुक्केन लाइन्स पोट्टु फिल पन्निरुक्कोम अंद लाइन्ल वन टू वन गैप विट्टु इंद मारी फिल पन्नुवोम नेक्स्ट इप्पो अंद फ्लावर्ल नम्म पन्नोम इल्लैया अंद मादिरी पन्निरुक्कोम इदे मादिरी वंदु इंद फ्लावर्ल पन्न मारी मेल पगुदियिल पन्रोम कीलेयुम पन्नलाम मेलेयुम पन्नलाम इदु ओरु फिल डिज़ैन பாதி மட்டும் ஃபுல்லா ஃபில் பண்றது இது பாதி மட்டும் ஃபுல்லா எந்த ஒரு டிசைன்ஸ் இல்லாம ஃபுல்லாவே நம்ம ஃபில் பண்றது தான் இந்த பெட்டல்ஸ் இப்போ அந்த பெட்டல் ஃபுல்லாவே நம்ம ஃபில் பண்றோம் பாதி இல்ல ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃபுல்லாவே ஃபில் பண்றது ஒரு ஃப்ளவர் இப்போ நார்மலா நம்ம வீட்ல எல்லாம் வாசல்ல எல்லாம் கோலம் போடும்போது பூ போடுவோம் அந்த பூல எல்லாம் வந்து சென்ட்ரல்ல ஒரு சிங்கிளா வந்து ஒரு சூலி மாதிரி போடுவோம் ஆக்சுவலி அதுவும் ஒரு ஃப்ளவரோட டிசைன் தான் அதுதான் இப்போ நான் இங்க போடுறேன் பாருங்க இந்த மாதிரி போடுறது ஒரு ஃப்ளவர் டிசைன் फ्लावर वगैरह मेतड अभी पाक फ्लावर पेटल्स एप्डी फिल पड़े पाताची फ्लावर वैरायटी अब पाकपर इत फ्लावर वो ओनली फिल्लिंग मट पड़ो एक्स्ट्रावा डिज़ाइन नम्ब फिल पड़े ना पांग इतमारीटर फ्लावरों डिज़ाइन इत मैक्सिमम अरबिक डिज़ाइन ला मेहंदी कोलबूद इतमी नाम पड़ो वो फुला एप्डी अभी आलरे फ्लावरों वीडियो नाम पटर इन अंजु क्लास वीडियो पाक अट्ठा इत वीडियो वो स्टेप बै स्टेप एप्डी फ्लावर पड़े अभी ना काटे लाइट प्स्पनी सेन्टर वो कुछ तक प्स्पोद இந்த மெஹந்தியோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமா வரும்போது ஒரு மொட்டு மாதிரியான फ्लावर டிசைன் வரும் பாருங்க நல்லா கவனிங்க நார்மலா ஸ்டார்ட் பண்ணி
பண்ணும்போது நிறைய மேந்தி வெளியே வரும்போது அது ஒரு லீஃப் டிசைனை கொடுக்கும். அதே மாதிரி ரெண்டாவது லைன் வந்து நாம் ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் த்ரீ லைன் போட போகிறோம். நம்ம புஷ் பண்ணுறதுல தான் இந்த டிசைன்ஸோட இது இருக்குது. தேர்ட் லைன் உங்களுக்கு அந்த மாதிரி புஷ் பண்ண வரலன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார ஃபில் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த கோடு போடுறேன். கோடு போடாமலேயும் நம்ம ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் அந்த லைன் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா எப்படி ஃப்ளவர் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு வகையான ஃப்ளவர். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பெருசாக போட்டுக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு லைனில் எனக்கு போதும் அப்படின்னாலும் நம்ம ஒரு லைனில் அந்த டிசைனை விட்டுடலாம். இல்லை எனக்கு ஒரு ரெண்டு மூணு லைன் போட்டு ஒரு பெரிய ரோஸ் ஃப்ளாரோட சென்டர் பாட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு பெரிய ஃப்ளாராக தேவையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். பாருங்கள் ஃபோர்த் லைன் இப்போ நான் போட்டிருக்கேன். த்ரீ லைனில் ஒரு ஃப்ளவர் இருக்குது, ஃபோர்த் லைன்லேயும் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் சின்னது பெருசு அப்படிங்கிறதா இருக்குது. ஃப்ளவர் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ளவர் போடுறோம். இந்த ஃப்ளவரில் நம்ம சென்டர் பாட்டில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. புரியுதுங்களா? இது நார்மலாக ஃப்ளவர் போட்டு ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது பார்க்க ஒரு ரோஸோட டிசைனில் இருக்குது. இப்போ இந்த பாட் வந்து ஆல்ரெடி நம்ம நார்மலாக லீவ் டிசைன்ஸ் ஃப்ளவர் டிசைனில் போடும்போது போட்ட டிசைன்ஸ் தான். இது உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம போடும்போது அந்த கார்னர் லீஃப் பெட்டல்ஸோட டிசைன் வந்து மாறும். அந்த மாறுற டிசைனுக்கோட ஸ்ட்ரக்சர் இது மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கரெக்டான அளவு வராதவங்க இந்த மாதிரி டாட்டோ கோடோ போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அளவு வச்சு நாம் மெஷர் பண்ணும்போது அந்த லீஃப் டிசைன்ஸ் வந்து பார்க்க ஒரே அளவாக இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ளாரில் ஃபில் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம். சென்டர் பாட்டில் எந்த ஒரு ஃபில்லிங்ஸும் கிடையாது, கார்னரில் மட்டும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஒரே மாதிரியான இதில் ஃபில் பண்ணிடுவாங்க, அப்போ தான் பார்க்க இடம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாரோட கார்னரை வந்து கொஞ்சம் திக் பண்ணுறோம்.
திக் லைன் ஒன்று எக்ஸ்ட்ரா போடும்போது அந்த ஃப்ளாரோட லுக் வந்து நல்லா ப்ராடாக தெரியும். இப்போ இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட ஃப்ளவரில் திக்னஸ் மட்டுமே போட்டு ஒரு ஃப்ளவர் போட்டோம். இதில் சென்டர் பார்ட்டில் நம்ம எதுவுமே பண்ணலை, கார்னரில் மட்டும் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டு ஃப்ளவருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளவர் நம்ம போட போகிறோம். இந்த ஃப்ளவரில் எப்படி நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி ஃப்ளவரோட வீடியோ கொடுத்துருக்கோம், ஃப்ளவர்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி ஃப்ளவரோட வீடியோ ஒன்று வந்து போட்டிருக்கோம். அந்த ஃப்ளவரோட வீடியோ பார்க்கும்போது இதோட ஃபில்லிங்ஸோட டிசைன் மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோவில் போடாத ஃப்ளவர்ஸ் தான் நம்ம இங்கே போட்டுட்ருக்கோம். ஏன்னா இது ஃபில்லிங்கோட டிசைன்ஸ் பார்க்குறதுனால அதில் இருக்கிற ஃப்ளவர்ஸே போட்டோன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கற்றுக்க முடியாது. அதுக்காக இப்போ இந்த வீடியோவில் வந்து வேறு ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் இருக்கிற ஃப்ளவர்ஸோட இந்த மாதிரி ஃபில்லிங் டிசைன்ஸ் போட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ கார்னர் வந்து திக் பண்ணுறோம். எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே நம்ம போடும்போது கார்னர் திக் பண்ணும்போது அந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட் அண்ட் எண்ட் பார்ட்லாம் பார்க்க லுக்காக நல்லா தெரியும். இது சென்டர் பார்ட் மட்டும் ஃப்ளவரோட மகரந்த இது மாதிரி நம்ம லைட்டாக ஷேட் பண்ணுறோம். இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். இப்போ நாம் போடுற ஃப்ளவரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேடோ தான் கொடுக்க போகிறோம். அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷேடோ கொடுக்கும்போது அந்த ஃப்ளவரோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஷேடோ போடும்போது நம்மளுக்கு ஷேடோ நீட்டாக கிடைக்கும். இப்போ கார்னரில் நம்ம திக்காக வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஷேடோ பண்ணுறோம். இந்த மாதிரி ஷேடோ பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னா கார்னரோட அது டச் ஆகும்போது எல்லாமே நம்மளுக்கு ஒன்றா வந்து ஸ்மஜ் ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ப்ராக்டிஸ் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் போட்டுட்டு ஃபைனலாக வந்து கார்னரோட லைன்ஸை வந்து திக் பண்ணுங்கள். சென்டர் பார்ட்டில் நான் லைனில் திக் லைன் கொடுக்கல, முதல்ல நான் ஃபில் பண்ணுறேன். ஃப்ளவர் முழுக்க ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நான் லைன் பண்ண போகிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெஹந்தி லைட்டாக தான் வெளியே வரும். அதை வந்து நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது பார்க்க இந்த மாதிரி லுக் கிடைக்கும்.
ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம அந்த கோனோட கார்னர் பார்ட்டில் வச்சு அதை ரிமூவ் பண்ணிடலாம். போட்ட உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அந்த லைன்ஸை நம்ம வந்து திக் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ளார் பாருங்கள் எப்படி இருக்குது, இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்த ஃப்ளவர், அடுத்த ஃப்ளவர் வெறும் கர்வ்ஸ் மட்டுமே வச்சு நம்ம கர்வோட ஒன் லைன், டூ லைன், த்ரீ லைன் அப்படி கொடுத்து ஒரு ஃப்ளாரோட லுக் கொடுக்க போகிறோம். எனக்கு ஃப்ளவர் டிசைன் லீஃப் போட வரல, அந்த மாதிரி ஃப்ளவர் போட வரல, இந்த மாதிரி ஃப்ளவர் போட வரல அப்படிங்கிறவங்க, நீங்கள் வெறும் கர்வ்ஸ் மட்டுமே வச்சு அது ஒரு ஃப்ளாராக காட்டலாம். தேர்ட் லைனில் இப்போ நான் கர்வ் போடுறேன். இப்படி நீங்கள் லைன்ஸ் போடும்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக ஃப்ளவர் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கர்வ்ஸ் போட்டு வரலாம். இது பாருங்கள், லைனாக கர்வ்ஸ் போடும்போது அது ஒரு ஃப்ளவர் லுக்கு கிடைக்கிது. இப்போ அந்த ஃபினிஷிங்க்காக நான் டாட்ஸ் வைக்கிறேன். ஒவ்வொரு கர்வ்ஸ்க்கும் ஒவ்வொரு டாட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு டாட்டுக்கு இன்னொரு டாட்டுக்கும் நடுவில் லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்க ஒரு நல்ல லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் போடுறோம், உள்ள லைன்ஸ் பாக்ஸ் போட போகிறோம். சென்ட்ரு பார்ட்டோட டிசைன் வேரியேஷனுக்காக ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் ஒவ்வொரு சென்ட்ரு பார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளாருக்கு இதுதான் சென்ட்ரு பார்ட் அப்படின்லாம் கிடையாது. சென்டரில் இந்தந்த மாதிரி டிசைன்ஸ் வரலாம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இந்த பெட்டல்ஸ் லீஃப் வந்து ஒரே மாதிரி வர்றதுக்காக நான் லைன் போட்டு பெட்டல்ஸ் போடுறேன். நல்லா லைனை திக் பண்ணி விடுறேன். இது நார்மலாக நம்மலாம் ரங்கோலி கோலம் போடுவோம் இல்லையா, அப்போ போடுற டிசைன் தான் இப்போ நான் போடுறேன். ஆஃப் டிசைன் ஃபில் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் இப்போ இதில் நான் ஃபில் பண்ணுறேன்.
மேலேருந்து கீழே அந்த ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணி போடுங்க. இப்போ பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா மேலே வந்து கீழே வரைக்கும், கீழேருந்து மேலே வரைக்கும் இப்படி மாற்றி மாற்றி ஃபில் பண்ணும்போது பார்க்க ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போ அந்த லைனெல்லாம் கொஞ்சம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா லைன்ஸ் ஒரே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டுட்டு வரும்போது ப்ராக்டிஸ் இல்லைன்னா பார்க்க டிஃப்ரென்ஸாக தெரியும். இப்படி பண்ணும்போது பார்க்க ஒரு நல்ல லுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். மேலே இன்னொரு ஃபினிஷிங்க்காக ஒரு லைன் போடுறேன். அந்த சர்க்கிள் டிசைன் தெரியணுங்கிறதுக்காக இதை தான் நான் நார்மலாக ரங்கோலி கோலத்தில் நம்ம போடுற மாதிரி ஆனால் ஒரு ஃப்ளவர். இப்போ செகண்ட் லைன் போட்டு ஒரு திக் ஃப்ளவராக அதை காட்டியாச்சு. நார்மலாக சென்டரில் ஒரு டிசைன் நாம் போடுவோம் கோலம் போடும்போது, அதே மாதிரி தான் இதுலேயும். இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், லைட் ஷேடோ கொடுத்துக்கலாம், கார்னரில் மட்டும் நம்ம ஷேடோ போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம், ஒரே ஒரு சுழி மட்டும் போடலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனுக்கு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க, எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் இது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா ஃப்ளவர்லேயும் எல்லா ஃபில்லிங்ஸும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளவருக்கு தான் இந்த ஃபில்லிங்ஸ்னு கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.